சமந்தம் சத்வத்சம் சீவராகம் இதி பரமனகம் தேசிகம் சம்சயாமி வேதாந்த லக்மண முனிந்த கிருபாத்த போதம் தத்பாத யுத்ம சரசீரித பிரங்கராஜம் த்ரையந்த யுக்மகத பூரி பரிஷ்டமந்தம் ஸ்ரீரங்க லக்மண முனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே ஸ்ரீரங்க ராமானுஜ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே பகுலபூஷண மகாதேசிகாய நமஹ ஸ்ரீதே ஸ்ரீமதே ஸ்ரீதரங்க மகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமயச ஸ்ரீதேவநாத பரபிரம்மணே நமஹ ஸ்ரீரங்கநாத திவ்யமணிபாதிகாப்யாம் நமஹ ஸ்ரீரங்க நாயிகா சமேத ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹ ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிய கேசரி வேதாந்தாச்சாரிய பரியோமே சன்னிதத்தாம் சதாகுதி ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய மகா பகவதாலோடைய சேர்ந்து நம்ம இப்போ சுவாமி தேசிகனுடைய பாதுகாசகஸ்தத்திலே முக்தா பத்ததி நம்ம இப்போ அனுபவிச்சுருக்கோம். கீழே வந்து சில சோகங்களிலே சுவாமி தேசிகன் சாதிச்சு தன்னா இந்த வெள்ளை முத்துக்கள் நிரம்பி இந்த பாதுகையை வந்து அதன் மேற்பட்ட தீர்த்தத்தை இந்த பினாகினியானவர் அதாவது சங்கரநாராயணர் தலையிலே தடித்ததுனாலே மங்களம் உண்டாயிடுச்சு, அதனாலே தான் அவருக்கு மங்களம் அப்படின்னு சாதிச்சார். அதே போல இந்த காந்தி நமக்கும் மங்களத்தை ஏற்படுத்துறது என்பதையாவது 626 ஸ்லோகத்தினுடைய தாத்பரிய அர்த்தம். அடுத்தது இன்னொரு ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமாக சாதிக்கிறார். ஒரு முத்துச்சிப்பி போலே இந்த பாதுகாதேவி இருக்கா அப்படின்னு காட்டுற, இந்த வெள்ளை முத்துக்கள்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுற. கங்கேசயானஸ்ய பதாவனித்வாம் லாவண்ய சிந்தோ சவிதே நிஷன்னாம் பரிஸ்புரன்மௌத்தி கஜான திருஷ்யாம் பிரசூதி பின்னாம் பிரதயந்தி சுக்திம் அப்படின்னு. சுக்திம் முத்துச்சிப்பியாக பிரதயந்தி நினைக்கிறார்கள் அப்படின்னர். என்னன்னா இந்த பாதுகா வேலை முத்துக்கள்லாம் இழைச்சிருக்கு, அது பார்த்தாக்கா ரெண்டு பாதுகையும் ஒரே மாதிரி இருக்கு. இந்த முத்து எப்படி வெளில வருதுன்னா ஒரு சிப்பி உள்ளே முத்து இருக்கு, குளத்தில் பார்த்தா ரெண்டு ஒரே மாதிரி ரெண்டு நத்தக்கூடு சேர்ந்து இருக்கும், அதில் உள்ள அந்த பூச்சி இருக்கும், அது அரிச்சு அரிச்சு அரைச்சி ஒரு முத்தாக ஆகி வருது. அது ரெண்டாக பிளந்துனா அது உள்ள ஒரு விஷயம் இருக்கும். இதே மாதிரி சமுத்திரத்துலேயும் பெரிய பெரிய வஸ்துக்கள் இருக்குது, அந்த வஸ்துக்கள் சிப்பின்னு போய் அதுதான் சில சமயத்தில் சங்கு ஆகி வந்து நமக்கு வந்து அந்த கரையில் ஒதுங்கிறது. முத்துச்சிப்பியோட மூடிண்டு அப்படியே இருக்கும், அது பிரித்தா உள்ள அந்த முத்துக்கள் நடுவிலே இருக்கும். அந்த முத்தானது அது நல்ல முத்தின சமயத்தில் வெடித்து ரெண்டு பாகமாகி வெளில வந்துடும். அது மாதிரி ரெண்டு திருவடியாக இந்த பாதுகாதேவி இருக்கா, அந்த முத்துச்சிப்பி போலேயும் அந்த சமுத்திரத்திலே வந்து அந்த முத்துச்சிப்பி வெளில வந்து நம்ம கரையில் ஒதுங்கிறது. அதே போல் இந்த பெருமாளாகிய பெரிய சமுத்திரத்தில் இந்த பாதுகாதேவன் முத்துச்சிப்பி போல மேலும் கீழும் மூடி உள்ள விஷயங்கள் இருக்கிறதுல, அப்படி இந்த வெள்ளையானது அந்த முத்து போலே சிப்பியிலே வர முத்து போல இருக்கு அப்படின்னு காட்டுறார். பெருமாளை வந்து நம்ம உள்ளபடி சேவிச்சா அவரிடத்துல ஆனது எல்லையில்லாத பக்தி, அதனாலே அவர் ஆராதிக்கலாம். அப்படிப்பட்ட எல்லையில்லாத பக்தியுடைய நம்ம ஆழ்வார் அவருடைய பாசுரங்களை நம்ம ஆராய்ந்தால் முத்து போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதுகாதேவின் முத்துக்கு ஆழ்வார் பாசுரங்களை சுவாமி சாமியமாக சாய்ச்சாருது.
இந்த இடத்துல அதான் பரிஸ்புரான் மூர்த்திகஜால திருஷ்யாம் பிரசூதி பின்னாம் பிரதயந்தி சுக்திம்னு சாய்ச்சர். அப்படி அற்புதமான இந்த முத்துக்கள் இருக்குன்னு சொல்லி சுவாமி தேசிகன் திருவுள்ள பத்தி ஆறுது. அடுத்தது என்ன பார்த்தாக்கா, இந்த பாதுகையில் முத்துக்கள் இறஞ்சி கிடக்கு வெண்முத்துக்கள், அதில் காந்தி வந்து பிரகாசம் பண்ணுறது. இது எப்படி இருக்குன்னா, பெருமாள் வந்து லோகத்தை சிருஷ்டி பண்ணுறார், பிரம்மா படைச்சார், எத்தனையோ ஜீவா சேதனா சேதனங்கள்லாம் பெருமாள் படைச்சார். ஒரு கல்பம் முடிஞ்சது, பிரளயம் வர்றது, திருப்பி வந்து சதுருகம் வர்றது, அது வேறு பிரம்மா வர, இது மாதிரி ஒவ்வொரு கல்பமும் மாறின்ருக்கு. நம்ம இப்போ ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வர மந்திர மன்வந்திரத்திற்கும் கலியுகே பிரதமே பாதை, கலியுகத்தினோட பிரதம பாகத்தில் 25% ஒரு பாகத்தில் நம்ம இப்போ இருக்கோம். ஜம்போ தீபத்திலே பாரத வருஷே பரதகண்டத்திலே இருக்கும். அப்போது கல்பம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு கல்பம் முடிஞ்சு அடுத்த கல்பம் வரும்போது நட்சத்திர மண்டலங்கள்லாம் நம்ம வந்து பெருமாள் ஏற்படுத்தணும், அப்போ ஆகாசத்தை ஏற்படுத்தணும். அப்போ என்னென்னா, இந்த பெருமாள் திருவடியிலேருந்து இந்த பாதுகையிலேருந்து எழுகின்ற முத்துக்களுடைய காந்தியானது எப்படி இருக்குன்னா, அடுத்த கல்பத்துக்கு வேண்டிய நட்சத்திரங்களுக்காக நாற்று நட்டது போல இருக்குன்னு சாய்க்கிறேன். அவை மீர் அங்கே ஸ்வர பாதரக்ஷே முத்தாக பல அனிற்பொய நிஸ்துலானி தெனைவ கல்பாந்தர தாரகானாம் உத்தானி பீஜானி ஜகத்விதாத்ரா. அதான் பீஜானி நாட்டு நட்டது போல இருக்கு இந்த ஜகத்துக்கு, தாரகானாம் நட்சத்திரங்கள் போலே அடுத்த கல்பத்துக்கு தேனைவ கல்பாந்தர தாரகானாம், அவைகள் அடுத்த கல்பத்துக்கு நட்சத்திரம் போலே, அதுக்கு நட்சத்திரம் வருவதற்கு ஒரு பீஜம் ஏற்படணும் போல நாட்டு நடனமோன்னோம் அப்படி இருக்கு அப்படின்னு சாய்கிறார். இப்படி பார்த்தா இந்த நட்சத்திரங்கள் நன்றாக பிரகாசிப்பது போலே ரொம்ப மட்டமான ஜனங்கள் கூட முத்துக்கள் போன்ற ஆழ்வாருடைய பாசுரத்தை பார்த்து தங்களை திருத்திக்கிறாளாம். அவளுக்கு கூட இந்த பாசுரங்களின் கருத்தானது நன்றாக தெரியுது. அதை போல இந்த பாதுகா தேவியிலேருந்து எழுகின்ற முத்தோட காந்தியானது நன்னா தெரியறது அப்படின்னு சாதிக்கிறார். அடுத்த 100 ஸ்லோகத்தில் ரொம்ப அற்புதமான வரிகள் சுவாமி தேசிகனுடையது. பெருமாள் திருவிக்ரமாவதாரம் பண்ணார், பூமியை அளந்தார், ஆகாசத்தை அளந்தார், அளக்கும் போதும் பிற பிராட்டியும் கூடவே திருவடியிலே பாதுகாதேவி எழுந்திருந்தா. அப்போது வந்து ஆகாசத்தில் நட்சத்திரங்கள்லாம் ரொம்ப அபாரமாக இருந்தது. அந்த சமயத்தில் இந்த பாதுகையினுடைய மேலே ஏற்பட்டதான இருப்பதான இந்த முத்துக்களுடைய பிரகாசங்கள் கூட நட்சத்திரங்கள் போல் விளங்கிடுத்து அப்படின்னு காட்டுறார். அந்த காலத்தே உண்டான அந்த கங்கையின் உடைய அந்த தீர்த்தம் வந்து பொங்கி வருமா, அது எல்லாமே நட்சத்திரங்கள் போலே பிரகாசித்தது அப்படின்னு காட்டுறார். ஆகாசத்தில் வந்து பெருமாளுடைய திருவடியால் சட்டு நாழிகை தான் இருந்தது. அப்போ பார்த்தாக்கா 1/3 நட்சத்திரங்கள், ஒரு 1 கோடி நட்சத்திரம் வானத்தில் இருக்குதுன்னு ஒரு சும்மா ஒரு கணக்கு வச்சுருந்தாக்கா, இந்த பெருமாள் திருவடியை தூக்கும் போது பாதுகை மேலப்பட்டதுலேருந்து பாதுகையிலேருந்து அந்த பாதுகையினுடைய இருக்கக்கூடிய முத்துக்கள் வெள்முத்துக்கள் அதுலேருந்து எழப்பட்டதான ஒளியானது 3/3 நட்சத்திரம், அதாவது 3 கோடி நட்சத்திரங்களாக தெரியும்படியாக இருந்தது என்று சுவாமி தேசிசாய். கோட்டி இங்கே சொல்லலை, ஒரு கணக்குக்கு சொன்னோம் இங்கே. அதை போல இருந்ததுன்னா அதனுடைய காந்தியானது எப்பேற்பட்டதாக இருக்கும்ன்ட்டு நம்ம பார்க்கணும் அந்த இடத்துல. அதாவது சாய்கிறார், விக்ரமியமானா பவவ க்ஷண மந்திரிக்ஷம் மாயாவினா பகவதா மணிபாதரக்ஷே வியாமோபகா விபுல புத்புத தரிசனீயை முக்தாபல இஸ்தவ சுபை புனருக்ததாரம். பின்னாடி 1 பங்கு 2 பங்கு ஆனது. அப்படி காண தாரான நட்சத்திரம், தாரம்னு நட்சத்திரத்தை உண்டானதான அபவத்து ஆயிற்று அப்படின்னு சாய்கிறார். அப்படி ஒன்று வந்து 3 ஆகி பல்மிழங்காக பருகெடுத்து இந்த முத்துக்களுடைய காந்தியினாலே அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து ரொம்ப அற்புதமாக சாய்கிறார். இங்கே அதனால் அந்த 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 முத்தோடைய பிரபாவம் அதுதான் இங்கே ரொம்ப பறக்க பேசப்பட்டார் இந்த இடத்துல. அப்புறம் சாய்ச்சார், எம்பெருமான் வந்து லோக சிருஷ்டி பண்ணுறான், எத்தனை நாடி நம்மளை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க முடியும், அவன் பிராட்டியோடையும் கொஞ்சம் கலந்து பேசி உரையாடி சந்தோஷமாக இருக்க வேண்டாமா? அப்போது ஒரு விஷயம் சாய்கிற சுவாமி தேசிகன், லக்ஷ்மி விஹார ரசிகேத பதாவனித்வம் தக்ஷாவிதோ பகவதா ஜகதோ நியுக்தா
சத்தம் ததர்ஹிமிவத் தரிசயதி பிரபூதம் முக்தாமயூக நிகரேன விஷ்ணுதத் விசுத்வரேன அப்படின்னார். அதாவது இந்த பாதுக பேரில் முத்துக்கள் இருக்கு, வெள்ளை காந்தி ரொம்ப நாலு பக்கங்களும் நானாபிதமாக பரவின்னு வருது. இந்த லோகத்தை வந்து ரட்சிப்பதற்கு எம்பெருமானுக்கு எல்லையில்லா சத்துவகுணம் சர்வசக்தன் எல்லாம் இருக்கு. தன்னுடைய சத்துவகுணத்தை லோகத்துக்கு எம்பெருமான் காண்பிக்கிற அதை போலே இந்த வெண்முத்துக்களும் லோகத்துக்கு சத்துவகுணத்தை காட்டுறது. பெருமாள் சில சமயங்களில் பிராட்டி லக்ஷ்மிமாரோடு ஒரு விளையாட்டு விளையாடணும், லீலா விளையாட்டு விளையாட ஆசைப்பட்டு கொண்டு என்ன பண்ணுற, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும், ரெண்டு பேரும் தம்பதி ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுத்துக்கணுன்ட்டு என்ன பண்ணார்னா, இந்த லோகத்தினுடைய சகல போக்குவரத்துகளையும் ரட்சிப்பதையும் சிக்ஷிப்பதையும் பெருமாள் பாதுகை நடத்தே கொடுத்தேறான். என்னன்னு கேட்டால், லோகத்தை காத்து ரட்சிப்பதற்கு சத்துவகுணம் ஜாஸ்தி வேணும், உயர்ந்ததான சத்துவகுணம் வேணும். அந்த உயர்ந்த சத்துவகுணமானது இந்த பாதுகாதேவி கிட்ட இருக்குது. அதனாலே பாதுகை நடத்தில இந்த விஷயத்தை ஒப்படைக்கிறார் பெருமாள். இந்த பாதுகையிட்டேந்து ஜனங்களுக்கு என்ன பண்ணால் உண்டாகும் சந்தேகத்தை போக்குவதற்கும் உயர்ந்ததான சத்துவகுணமைய சுவாமி அம்மாழ்வார் அவர் எப்படி இந்த லோகத்தை காப்பதற்கு திருவாமலை ஏற்படுத்தி கொடுத்தார், அந்த பாசுரங்களை நம்ம நம்மளை மாதிரி ஆஸ்திகால் சேவிக்கும் போது அவரிடத்தில் இருக்கும் ஆழ்வாரிடத்தில் இருக்கும் சத்துவகுணமானது எல்லையில்லாமல் நமக்கும் அனுகிரகமாறுது. இந்த லோகங்களை காப்பதற்கு என்ன வேணும்னா, ரொம்ப பொறுமை வேணும், வணக்கம் வேணும், தயை வேணும், ஒரு ஒழிவு வேணும், ஒரு சங்கதி பற்றி தீர்மானமாக இருக்கணும். இதெல்லாம் பாதுகாட்ட இருக்குது, இது எல்லாம் நம்மளமான மனுஷாட்டும் இருக்குது. ஆனால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, அவர் பண்ணலாம், அவர் சர்வசக்திமயம். இப்படி இந்த பாசுரங்களை கற்றுக்கும்போது நமக்கு ஒரு பொறுமை வருது, பகவத் பக்தி வருது, ஆச்சார பக்தி வருது, நல்ல குணங்கள் இந்த பாசுரத்தாலே கிடைக்கிறது. இதெல்லாம் எதனால், சத்துவகுணத்தாலே உண்டாகக்கூடிய விஷயங்கள். அதனால் இவருடைய முத்தான காந்தியானது, முத்தின் அதன் மேல் பிரகாசிக்கக்கூடிய காந்தியானது சத்துவகுணத்தை நிறையா வச்சுருக்கு. சத்தம் ததர்ஹிவ தரிசயதி பிரபூதம் அப்படின்னு சாக்கிறார் சுவாமி தேசிகன். அதனாலே இந்த முத்தோடைய பிரகாசம் எப்படி ஆழ்வார் பாசுரங்கள் சத்துவகுணத்தை மேலிட்டு காட்டுமோ அதை போலே இருக்கு அப்படின்னு நிறையா விஷயங்கள் சாய்க்கிறார். ஏன்னா இந்த உபனி பாதுகாதேவியானவள் எப்படி வந்து நமக்கு உபனிஷச்சாரமான திருப்பாவை நமக்கு உகந்ததாக இருக்கோ, அதே போல இந்த உபனிஷத்துக்களாக இருக்கக்கூடியதாக உப்பரிகைகளுக்கு ஒரு வெள்ளை சுண்ணாம்பு அடித்தது போல் இருக்குது அப்படின்றா. உபனிஷத்துக்கே நிறம் கொடுக்குறா இந்த பாதுகாதேவி தன்னுடைய முத்துக்களுடைய காந்தியினாலே. அப்போது அந்த காந்தியோட பெருமாளை சேவிக்கிறவா என்ன பண்ணுறா, மேலே அது படுறது, அந்த காந்தி படுறது. அப்போது அப்படிப்பட்டவாருடைய அந்த ஆஸ்திகாருடைய கெடுதல்களும் பாவங்களும் ஒழியறது அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். நமக்கெல்லாம் இந்த உபநிஷத்தினுடைய சாரமானது விஷயம் புரிஞ்சிக்க முடியாது நம்மளால், ரொம்ப கடினமானது வேதம். தேவ பாஷையான சம்ஸ்கிருதத்தில் வேறு இருக்குது, நமக்கு பாஷா ஜானமும் இல்லை. அதனால் எம்பெருமான ஆழ்வாராதிகளாய் அவதாரம் பண்ணி அந்த திருவாய்மொழியை பாடி நமக்கு கொடுத்தார். சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியை பாடாமல் போயிருந்தாக்கா இந்த உலகத்தை ஒருவருக்கும் இந்த உபனிஷத்துக்களுடைய உண்மையான தாத்பரியார்த்தம் என்ன, அது யாரை சொல்கிறது, யாரை பாடுறது, என்ன சாஸ்திரத்தை நமக்கு தெரிவிக்கிறது என்பதானது, அந்த ஆழ்ந்த கருத்தானது நமக்கு தெரியாமல் இருக்கும், அது இடம் தெரியாமையே போயிட்டுருக்கும். அதனால் நமக்கு என்னென்ன ஆழ்வார் பாசுரங்கள் ஆகிய உபனிஷத்துக்களுக்கு அது ஒரு மாடி மாதிரி இருக்குது நமக்கு. அதுக்கு வெள்ளை அடித்தார் போலே இந்த திருவரங்கன் திருவடியை அலங்கரிக்கும் பாதுகையிலே இழைக்கப்பட்டதான வெள்ளை முத்துக்களுடைய கிரணங்கள் அந்த உபனிஷத்து மேலே பட்டு அதுக்கு வெள்ளை அடித்தா போல இருக்குது அப்படின்னு
சுவாமி தேசிகன் வந்து வர்ணேனதே சமயசீப சதாம வர்ணம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகத்தில் எடுக்கிறார். அதை அடுத்தது என்னென்னா, ரொம்ப ஒரு நல்லதான ஒரு விருத்தாந்தம் சாய்க்கிறேன். என்னென்னா, பரதாழ்வானுக்கு ராஜ்யம், ராமனுக்கு 16 வருஷம் காடுன்னு சொல்லிட்டா, அப்போ பெருமாளை தெரிந்து காட்டுக்கு வர பரதாழ்வார் வர ரொம்ப கிளேசப்பட்டு வந்திருக்கார். ராமனை திரும்பவும் அயோத்தி நகருக்கு ஏழை பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப விருப்பம், பிரார்த்திக்கிறார். ராமன் இல்லை, நான் வரத்துக்கு இல்லைப்பா, நான் வந்து சத்யசந்தன், நான் வந்து 16 வருஷம் இங்கே தான் கழிக்கணும் அப்பா சொல்லிட்டு, பித்ருபஜல பரிபாலனம் பண்ணணும்ப்பான்னு சொல்லிட்டு ராமன் அங்கே வரமாட்டேன்ட்டார். உடனே தன்னுடைய திருவிடு நிலையான பாதிகையை பரதாழ்வானுக்கு ராமன் அனுகிரகம் பண்ணுறார். பரதனை வந்து அதை சிரஸில் ஏழை பண்ணிட்டு போகிறார். அப்போது ராமனுக்கு வந்து இந்த வெள்ளைக்குடை பிடிப்பாள், வெங்கோற்ற குடை, அதை அப்படியே பாதுகைக்க பிடிச்சுட்டே போகிறா. பரதனும் பாதுகை எழுந்துள்ள பண்ணிட்டே போகிறார். அந்த சமயத்தில் இந்த பாதுகை மேலே இருக்கக்கூடியதான அந்த வெள்ளை நிற முத்துக்கள் என்னாச்சுனாக்கா, இந்த ஏராளமான முத்துக்களில் இழைக்கப்பட்டதான அதனுடைய வர்ணத்தினுடைய காந்தியானது, அது ஒரு மே இன்னொரு குடம் மாறி சக்கரமான அந்த காந்திகளை பார்க்கும்போது, பரதனுக்கு வந்து ஏற்கனவே வெள்ளைக்குடை பிடிச்சிட்டு போகிறா, இந்த காந்தியானது வெண்முத்துக்கள் காந்தியாக, அதுவும் ஒரு வெண்கோற்ற குடையாக தெரிஞ்சு நமக்கு ரெண்டு குடைகள் பிடிப்பது போலே இருக்குன்னு சுவாமி தேசிகன் காட்டார். ராமான விருத்தி ஜடிலே பரதஸ்ய மௌளோ கங்காதிராத பத பங்கத ரக்ஷணித்வம் ஏகாதிபத்ரித ஜகத்ரிதயாத்வதீயம் முக்தாஞ்ச பெருகிருதவதி நவமாதபத்ரம். நவமாதபத்ரம் புதுசாக நவீனமான ஒரு குடை, இரண்டாவது குடை, துதீயம் ஆதபத்திரம் வெள்வையான குடையாக இருக்குது. அதை வந்து குடையை நீ கிருத்தபதி பண்ணினாய் போலே இருக்குது. உன்னுடைய திருமேனியிலே உள்ள முத்துக்களுடைய காந்தியானது இன்னும் ஒரு குடையை பரதனுக்கு பிடித்தது போல இருக்குது அப்படின்ட்டு தேசிகன் வந்து இங்கே காட்டுறார். இன்னொரு இடத்துல என்னன்னாக்கா, இந்த பெருமாளுடைய திருவடியில் இருக்க உள்ளங்கால் இருக்கக்கூடிய கோடு ரூபமாக இருக்கக்கூடியதான் கல்பக மரம் இருக்குது. அந்த மரத்தில் புஷ்பங்கள்லாம் உண்டு, கல்பக வருஷத்து புஷ்பம் உண்டு இல்லையா. இந்த வெண்மையான முத்துக்களை பார்த்தாக்க, அந்த காந்தியை பார்த்தாக்க, கல்பக மரத்தில் உள்ள புஷ்பங்கள் போல இருக்குன்னு சாய்க்கிறேன். இந்த கல்பக முத்துக்களினுடைய காந்தியினால் ஏற்பட்டதான இந்த பூவில் இருக்கக்கூடியதான தேன் வந்து வெள்ளம் பெருகுவது போல இருக்குது அப்படின்னு சாய்க்கிறார். ரூடஸ்ய ரங்கபதி பாத சரோஜ மத்தியே ரேகாத்மன சுரதரோரிவ புஷ்ப பங்கிஹி. புஷ்ப பங்கிஹினா புஷ்பங்களுடைய வரிசை, ஒரு ஹாரம் அதை போல இருக்குது அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து இந்த பாதுகையினுடைய முத்துக்களுடைய பிரபாவத்தை வந்து ரொம்ப அற்புதமாக எடுக்கிறார். அடுத்தது, இந்த முத்துக்களுக்கு எல்லையில்லாத ஒரு அழகு, அந்த காந்தி ரொம்ப பிரகாசமாக இருக்கு இல்லையா. ஆனால் நம்ம மனசு, நம்மளை போல சாதாரண ஜீவாத்மாவுக்கு என்ன இருக்குன்னா, மனசில் அழுக்கு தான் இருக்குது, கல்மிஷம் இருக்குது, வஞ்சம் இருக்குது, பொறாமை இருக்குது, ஆசை இருக்குது. இதை சுத்தி பண்ணாதான் நம்மளுக்கு பகவத்பக்தி வரும் இல்லையா. இந்த முத்துக்கள் என்ன பண்ணுறதுன்னா, நம்மளை போல சாதாரண மனுஷாக இருக்காளே, அவள் மனசில் எல்லையில்லாத அழுக்கு இருக்குது. இந்த என்னுடைய மனதுன்னு சுவாமி தேசிகன் தன்னை சொல்லிக்கிறார். சுவாமி தேசிகன் தன்னை சொல்லிக்கிறார் இந்த இடத்துல, என்னுடைய அழுக்கு படிந்த மனதை, ஏ பாதுகையே, உன் மேலே இருக்கக்கூடியதான அந்த முத்துக்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாக்கா, ஒரு ஸ்படிகம் போல என் மனசை வந்து வெளுப்பு ஆக்கி காட்டுறது அப்படின்னு. பெருமாளுக்கு வந்து நம்ம மனசில் இருக்கக்கூடியதாக வேணும் ஆவல் ஜாஸ்தி இருக்குது. அதாவது பெருமாளுக்கு ஒவ்வொரு ஜீவாத்மா உள்ளேயும் இருந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு எண்ணம். ஆனால் நம்ம மனசு அவனுடைய தங்கக்கூடிய இடமா இருக்கா, சுத்தமாக இருக்கா இல்லையே. அந்த இடத்த சுத்தம் பண்ணுறானாம்,
இந்த பாதுகாதேவியிலுடைய இருக்கக்கூடியதான அந்த முத்துக்களுடைய காந்திகள் வந்து நம்ம இடத்த சுத்தம் பண்ணி பெருமாளை வந்து உள்ள ஏல பண்ணுறா. மாதஸ்தவைவ சகதா மணிபாத ரக்ஷே முத்தாம் சவகா ஸ்படிக கௌத்துலாம் நயந்தி அப்படின்னு காட்டார். படிக சவுலத துலாம் நயந்தி. இப்படி இந்த முத்துக்களுடைய பெருமை வந்து தேசிகன் பேசிகிட்டே போகிறார், அற்புதமாக பேசுகிறார். அது மாதிரி இன்னொரு இடத்துல சாகிறார் சுவாமி தேசிகன். என்னென்னு கேட்டால் இந்த முத்துக்கள் காந்தி வந்து எப்படி நிலாவை போல இருக்குன்னு சாதிச்சார். நிலா எப்படி இருக்கும், குளிர்ச்சியாக வெண்மையாக இருக்கும். சரி, முத்துக்கள் வெள்ளையாக இருக்கும். பெருமாள் எப்படி இருக்கார், ராத்திரி மாதிரி கருப்பாக இருக்கார் பெருமாள். எப்படி கருப்புனா, நீர் பூத்த மேகம் போலே அல்லது நீர் கொண்ட மேகம் போல் இந்த எம்பெருமான் திருவரங்கன் கருப்பாக இருக்கான். அப்போ கருப்பான பெருமாள் அவன் திருவடியிலே இந்த வெளுப்பான முத்துக்கள் இழைக்கப்பட்டதான அந்த பாதுகையை சாத்தின் எழும்போது அது எப்படி இருக்குன்னு சுவாமி தேசிகன் காட்டுறார். இது எப்படின்னா, சந்திரனோடு கூடிய ராத்திரி அதை மாதிரி இருக்கான். அதாவது நிலாவும் ராத்திரியும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அதை போல இருக்கு. இப்போ ராத்திரியில் தான் அந்த ஆம்பல் புஷ்பமானது நன்றாக மலரும். அதுதான நியாயம், ஆம்பல் புஷ்பத்து நியாயம் என்ன, ராத்திரியில் மலரும். அதே போல் என்னென்னா, இந்த பெருமாளும் ஆச்சாரியாலும் சேர்ந்தா நம்மளை போலே ஜீவாத்மாக்கள் எத்தனையோ பேர் அந்த அனுகிரகத்துக்கு வந்து ஏங்கின்னு இருக்கா. இவா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய அனுகிரகத்தால் அவ சேர்ந்த ஜீவன்களுக்கு என்ன பண்ணுறான்னா, நல்ல அறிவை உண்டு பண்ணுறா. எப்படி ராத்திரியில் இந்த புத்துக்களும் பாதுகாதேவியும் பெருமாளும் சேர்ந்தனாக ராத்திரியின் போது இந்த ஆம்பல் புஷ்பம் எப்படி மலர்ந்துகிறதோ அதே போலே ஆச்சாரியாலும் பெருமாளும் சேர்ந்துண்டு, அதாவது முத்துக்களாகிய ஆச்சாரியாலும் கருப்பாகிய பெருமாளும் சேர்ந்து நமக்கு நல்ல அறிவை உண்டு பண்ணுகிறார்கள் அப்படின்றதானது இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியார்த்தமாக அமையிறது இந்த இடத்துல. அடுத்து பார்த்த பெருமாள் லோகத்தை படைச்சார். சில பேருக்கு அவாவாக்கு ஸ்டேட்டஸ் சேர்ந்தவன் பிரம்ம பட்டம், சிவன் பட்டம், இந்திரன், சந்திரன் வரிசையாக வருது. அவா எல்லாருமே வந்து பெருமாள் திருவிடல சிரசை வச்சு தன் கீட்டத்தோடு சிரசை வச்சு சவிக்கிறா. ஜீவாத்மாக்கள் நம்ம போல ஜீவாத்மாக்கள்லாம் பாதுகைய சிலசை வச்சு தலை வச்சு கொண்டாடுறா. அதனுடைய அனுகிரகத்தாலே நம் பாவம் எல்லாம் அழுக்குகளையும் போக்கடிக்கக்கூடியதான அந்த பாதுகாதேவி அந்த திருவடியோட பெருமை இருக்கு. அந்த காந்தியினாலே நமக்கு எல்லாம் தெளிந்த வெள்ளம் போல் அந்த முத்துக்களுடைய காந்தி பார்த்தா ஒரு உயர்ந்த புண்ணிய தீர்த்தம். கங்கை, காவேரி இது மாதிரி புண்ணிய நதிகள்லாம் இருக்க அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு இந்த பாதுகாதேவியே ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பது போலே இருக்குன்னு வந்து சுவாமி தேசிகன் வந்து இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக காட்டார். சூடாபதேஷ நிகிதா திருதேஸ்வரானாம் தீர்த்தோததைக ஸ்பசதைவ பதார்த்தி நஸ்தான்னு போட்டார் 639வது ஸ்லோகத்தில். அந்த இடத்துல ரொம்ப எப்படி எப்படி பாதுகாதேவி எப்படி அனுகிரகம் பண்ணுறான் அதை பார்க்கணும். சாதாரணமான நம் மனுஷாலும் கூட அந்த தேவியானவள் அந்த தீர்த்த உதகைகி தீர்த்தோகதைகி புண்ணிய தீர்த்தங்களுடைய அந்த ஜலத்தினாலே அந்த பட்டங்களை பிரம்ம பட்டம் வேணும், இந்த பட்டம் வேணும், அந்த பட்டம் அபேட்சிக்கவாக இருக்காளே அவளுக்கே வந்து இந்த பாதுகாதேவியோ ஒரு பட்டாபிஷேகம் பண்ணிண்டு போல இருக்கா. ராமாவதாத இவ பட்டாபிஷேகம் பண்ணிண்டா. இப்போ இதை மாதிரி காமியமான வஸ்துக்களை இவ ஆசைப்படுறவாளுக்கும் அவளே வந்து அனுகிரகம் பண்ணுறா அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் வந்து அந்த ஸ்லோகங்களில் ரொம்ப அழகாக காட்டுற. அடுத்தது இன்னொரு ஸ்லோகம் சாய்க்கிறார். என்னென்னா, இப்போது சித்த புருஷாலெலாம் இருக்கா, வைத்தியர்கள்லாம் இருக்கா. அவள் என்ன பண்ணால், நிறைய மூலிகை மாத்திரைகள்லாம் போட்டு அதை தேனில் ஊற வச்சு
அதை ஸ்புட்டம் பண்ணி படிகம் பண்ணி எடுத்து வச்சுருப்பான். அது என்னென்னு கேட்டால் நம்மள மாதிரி சாமானியால் இருக்கும்போது ஜுரம் வியாதி கபம் உடம்பு நோய் இது எல்லாத்தையும் கொடுத்து அவள் வந்து அவளை சரி பண்ணுறான். அதை சாப்பிட்றதுனால உடம்புக்கு ஒரு சுகம் ஏற்பட்டு நம்மளுடைய அந்த உடம்பு உபாதைகள்லாம் கிடையாது. அதுபோல இந்த பாதுகா தேவியான என்ன பண்ணுறான் ஜீவாத்மாக்களுக்குன்னு கேட்டாக்கா, இந்த திருவடியினுடைய நகங்களாகிய சந்திரன், நகம் வந்து சந்திரனுக்கு உப்புன் பின்னாடி ஸ்லோ முன் ஸ்லோகத்தை சாஜிட்டார் சுவாமி தேசிகன். அப்படி அந்த அமிர்தத்திலே மூழ்கி முழுகிறதுனால என்ன ஏற்படுறது அப்படின்னு கேட்டால், நம்முடைய பிறப்பு ஜராமரணம் மூப்பு தீராத நமக்கு நோய்கள் எல்லாம் இந்த தாபம் தாபத்திரயமானது ஒழிஞ்சு எல்லா துக்கங்களையும் போக்கி ஒரு அளவில்லாத சுகத்தை கொடுக்கறது அப்படின்னு இந்த முத்துக்களுடைய காந்தியை சொல்கிற. எப்படி வந்து சுவாமி நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் பெருமாளிகளுடைய திருவடிகளே உண்டான பக்தியுடனே அந்த திருவடியை பற்றி எவ்வளோ பாசுரங்களை பாடியிருக்கார். ஒருவன் அப்படிப்பட்ட சுவாமி நம்மாழ்வாருடைய பாசுரங்களிலே மனசை செலுத்தி திளைத்தானாக்கா உண்மையான ஞானம் கிடைக்கிறது, அவனுடைய பாபங்கள் விலகிறது, அவனுடைய எல்லையில்லாத இந்த மாறி மாறி பலபிறப்பம் பிறந்து அடியை அடைந்து உள்ளந்தேறி என்று ஆழ்வார் சாதிக்குமா போலே இந்த ஜராமரணங்கள்லாம் போய் துக்கங்கள்லாம் போய் அளவில்லாத மோக்ஷானந்தத்தை கொடுக்கக்கூடியதாக அந்த பாசுரங்கள் அமைஞ்சிருக்கே, அதை போலே ஒரு சித்தர்கள் கொடுக்கக்கூடிய மாத்திரை போலே இந்த முக்தா இந்த முத்துக்களானது ரங்கேசபாத நகச்சந்திர சுதானுலேபம் சம்பிராபிய சித்த குளிகா இவ தாவகீனாக அதை போல இருக்கு. சம்சார சஞ்சர துஷாம் மணிபாத ரக்ஷே சஞ்சீவனாஜ ஜகதாம் பிரபவந்தி முக்தாக அப்படின்னு இந்த 640 ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் வந்து அற்புதமான விஷயங்களை இந்த பாதுகையினுடைய பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய முத்துக்கனுடைய காந்தியை பற்றி ரொம்ப அற்புதமாக விவரிக்கிறீர் இந்த இடத்துல. மேற்கொண்டு ஸ்லோகங்களை நாளை உபன்யாசத்தை அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.